அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு கயல் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் காரணம் ஒரு குடும்பத்துல யூஸ்வலா என்ன நடக்குமோ, சோ அது மாதிரிதான் எபிசோட் வந்து இன்னைக்கு ஃபுல்லா போச்சுன்னு சொல்ல முடியும். சோ கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஓரியன்ட் சீரியல் பாக்குறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து சம ட்ரீட்டா வந்திருக்கும், பக்காவா வந்து எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். சோ ஸ்டார்டிங் வந்து நேத்து முடிஞ்சதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. கயலோட அண்ணன் குடிச்சிட்டு வந்து தயார் பண்ணிருக்காரு உள்ள, இது மாதிரி உன் பொண்ணு வந்து குடிக்கிறா தெரியுமா, அவன் வந்து எங்க போயிருக்கா தெரியுமா, அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை பிடிச்சி கத்தியிருக்காரு. இதெல்லாம் தெரியாம வந்து அவள்கிட்ட வந்து நீ எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கும் போதுதான் கரெக்டா கயல் வந்து உள்ள என்ட்ராங்க. உள்ள என்ட்ரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கயலோட அண்ணி அதாவது அண்ணன் ஒய்ஃப் வந்து அவரை வந்து உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. இது மாதிரி வெளியே போகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கயல் உள்ள வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அந்த டைம்ல தான் கரெக்டா வெளியே வந்து கயலோட அண்ணன் வந்து கையா முயான்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு. சோ அப்ப இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே வந்து கயலோட அண்ணன் அதுக்கப்புறம் அண்ணி, சோ அவங்கதான் வந்து செம்மையா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ அவங்க அண்ணியோட ரியாக்ஷனா இருக்கட்டும், அவங்க புடிச்சு புடிச்சு உட்கார வச்சதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு வந்து அவங்கதான் ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கயலோட அண்ணன் போய் திட்டுறாரு, எங்க போயிட்டாரு, ஏறு போயிட்டாரு, ஊது குடிச்சிட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா வந்து திட்டுறாரு. ஆனா கயல் வந்து அண்ணனை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. சோ அது வந்து நேச்சுரலா இருந்துச்சு சொல்லலாம். சோ யூஸ்வலா வந்து மத்த சீரியல்லாம் கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருவாங்க திடீர்னு, ஆனா அதெல்லாம் இல்லாம ஒரு அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மாதிரி சைலண்டா அப்படின்னு இருந்தாங்க கயல், எதுவுமே பேசாம. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்து கயல்னு கூப்பிட்டு ஒரு சாவியை வந்து கொடுத்துட்டு போறாரு. சோ அந்த சாவியை கொடுத்துட்டு வந்து கயல் வந்து அவங்க அண்ணியை கூப்பிட்டு இந்தாங்க இந்த சாவியை வச்சுங்க, இது வந்து ஒரு ஹோட்டலோட சாவி, இதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோட்டல் நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கேட்டேன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த சீட்டு வந்து இதுக்குதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கயலோட அண்ணன் வந்து எதுக்கு சீட்டு போட்ட இது அதுக்குள்ள வந்து காசு சேர்த்து வச்சுக்கிட்டியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசியிருந்தாரு. சோ இந்த சாவி கொடுத்தனே வந்து அதான் ஆன்சர், அந்த சீட்டு போட்டது வந்து இந்த ஹோட்டலுக்காக தான் அப்படிங்கறது வந்து கிளீனா வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சாவியை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் வந்து கயல் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க புடிச்ச வந்து வேலைக்கு போல காசு இல்ல, அண்ட் எல்லா காசும் வந்து என்கிட்ட இருந்தா வாங்குற மாதிரி உங்களுக்கு இருக்கு, அது வந்து உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும், அது வந்து மத்தவங்க காசுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும், அப்படி வந்து எந்த பொண்ணுக்குமே வந்து அமைச்சிட கூடாது, அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல்ல வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலான ஒரு டச்சோட தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சு வச்சிருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து எல்லாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு. அப்படியே ஒரு வீட்டுல வந்து எப்படி ஒரு அண்ணன் கோவப்பட்டா எல்லாரும் போய் தடுப்பாங்களோ, சோ அது மாதிரி நேச்சுரலா வந்து இன்னைக்கு நடிச்சிருந்தாங்க சொல்லலாம். சோ கையில் அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு சைலண்டா அப்படியே கொஞ்சம் வெறப்பா இருக்க கேரக்டர் தான். சோ அவங்க வந்து அவ்வளவு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மெயினா வந்து யார் வந்து மாஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா கையலோட அண்ணன் அந்த ஒய்ஃப். சோ அவங்க வந்து செம்மையா நடிச்சிருந்தாங்க இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே. நான் வந்து கடைசியில முடியும் போது கையலை வந்து அவங்க அண்ணி வந்து கட்டி பிடிப்பாங்க, அவரு கட்டி பிடிச்சி அழுவாங்க ரெண்டு பேரும். சோ அதோட தான் தொடரும்னு போடுவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி சீன்ஸ் வந்து நாளைக்கு இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் வந்து 100 மார்க்கே கொடுக்கலாம். சோ நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இன்னைக்கு கயல் சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவியூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.